ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிமன்ஸ் லேயர் எபிசோட் ஃபார்ட்டி செவன் பார்ட் ஒன் ஓபன் பண்ண போன எபிசோடு நம்ம பையன் அந்த மெக்கானிக்கல் டால் கூட தாறுமாற சண்டை போட்டு கடைசியில அதோட மண்டைய உடச்சிட்டா பாத்தீங்களா ஐ மீன் தாறுமாற அட்டாக்க தடுத்துட்டு இருந்தான் பட் கடைசியில ஒரு பக்காவான அட்டாக்க போட்டு அதோட மண்டைய சதவ அடிச்சுட்டான் உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா முன்னூறு வருஷம் பழமையான ஒரு பயங்கரமான சூப்பரான ஸ்வாடு ரெண்டு பேத்துக்கும் பயங்கரமா பீதியாகுது ஆகுது மாத்தி மாத்தி பதட்டத்துல காட்டுத்தனமா மூச்சு விடுவானுங்க அப்ப கொட்டோ என்ன சொல்லுவான் உங்ககிட்ட தான் ஸ்வாடு இல்ல இல்ல நீ பேசாம இந்த ஸ்வாட வச்சுக்க அது உங்ககிட்ட இருந்தா தான் கரெக்டா இருக்குங்கிற மாதிரி சொல்லுவான் பயலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஆனா வேண்டவே வேண்டாம்மா இன்னொரு மேட்ட இந்த சுவார்ட் ரெடி பண்ணது சென்கோகு கொக்கோ அந்த டைம் பாத்தீங்கன்னா ஸ்டீலோட குவாலிட்டி தாறுமாறா இருக்கும் இப்ப இருக்க மாதிரியெல்லாம் இல்ல அதனால நீ வச்சிக்கிறாமா அவனுக்கு சந்தோஷம் தான் ஆனா வேண்டவே வேண்டாமா நீ வந்ததனால தான் என்னால இதை கண்டுபிடிக்க முடிஞ்சது இல்லைன்னா கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாதுமா அவன் என்ன சொல்லுவான் அடே அது ஆல்ரெடி ஏகப்பட்ட டைம் சண்டை போட்டுருக்குது ஏதோ நான் கடைசியா உடைச்சிட்டேன் அவ்வளவுதான் அதனால எல்லா க்ரெடிட்டையும் எனக்கே கொடுக்காதேம்மா அதெல்லாம் கிடையாது முதல்ல அதை வெளியில எடுத்து அது எப்படி இருக்குதுன்னு பாரு அப்படின்னு உடனே அதை வேணா நான் சந்தோஷமா பண்றேன் அப்படின்ட்டு செம ஆர்வமா எடுத்து அந்த ஸ்வாட ஓபன் பண்ணி பார்த்தா நர 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 நரன்னு கொடூரமா துருபிடிச்சு போய் கிடக்குது அவ்வளவுதான் ரெண்டு பேரும் அங்கேயே மண்ண கவிட்டானுங்க அந்த ஸ்வாடு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் பல்ல பல்லன்னு இருக்கும் ரொம்ப எதிர்பார்த்தானுங்க கடைசியில இப்படி இருந்த உடனே இனிமேட்டு தான் அது ஒண்ணுத்துக்கு ஆகாது முன்னூறு வருஷமா ஸ்வாடு அந்த தான் இருக்குது யாருக்கும் இதை பத்தி தெரியாது அப்படி இருக்கும் போது இப்படித்தானே இருக்கும் அதுக்கு என்ன பண்ண முடியும்னு மனசை தேத்த மாதிரி பேசுவான் ஆனா நம்ம பயலுக்கு கவலை தாங்க முடியல ஆசாசையா இருந்த அந்த சூப்பரான ஸ்வாடை யூஸ் பண்ணலான்னு கடைசியில இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு வெளியில பரவாயில்லமா ஆனா கண்ணுல இருந்து தண்ணி தாரை தாரே ஆகட்டும் ஐயோ டேஞ்சரோ ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லி அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒன்னு டம்மு டம்முன்னு வர சவுண்ட் என்னது டைனோசர் ஏதாச்சும் வருதான்னு பார்த்தா பல்க் பாடியோட எவனோ ஒருத்தன் வேற லெவல்ல வந்துகிட்டு இருக்கான் நம்ம பையன் மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருப்பானா கரெக்டா வெளியில வந்து நிப்பான் அது வேற யாரும் இல்ல அகன உன்னோட கதை எல்லாத்தையுமே நான் கேட்டேன் அத என்கிட்ட குடு நான் பார்த்துக்கறேம்பா என்னத்தை இந்த ஆளு கேட்கறான்னு பார்த்தா கத்தியே நம்மளு முடியவே முடியாதுன்னு விடமாட்டான் அட என்கிட்ட குடு நான் பார்த்துக்குறேன்னு சொல்லி வாங்க ட்ரை ட்ரை பண்ணுவாரு அங்க அந்த ஒத்தால் இழுக்க இங்க இவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்க அந்த ஸ்வாடா அந்த ஆள்கிட்ட குடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு படாத பாடுபடுவாங்க ஆனா என்கிட்ட குடுங்கடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல ஏன் இப்படி பண்றீங்கன்னு கத்துவானா நம்மால அதுக்கு மேல கத்துவான் இந்த ஸ்வாடு கொட்டச்சூக்கு சொந்தமானது அத அவங்கிட்ட தான் கொடுக்கணும் வேற யார்ட்டையும் நான் குடுக்க மாட்டேன் நான் இங்க வந்தது உங்களை பாக்க இவ்வளவு நாளா எங்க போய் தொலைஞ்சிங்க அப்படின்னு கேட்டவனே ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி யோசிப்பான் அதுக்கப்புறம் மறுபடியும் என் கிட்ட குடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு அந்த ஸ்வாட போட்டு கண்ணா அப்படின்னா எழுப்பான் யோ முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா அதுக்கப்புறம் அந்த ஸ்வாடை பத்தி

பண்ற ஸ்வாடு அந்த அளவுக்கு நல்லா இல்லன்னு சொல்லிட்டு போயிருவாங்க நம்ம பையன் தானே எதா இருந்தாலும் திருப்பி திருப்பி கேக்குறான் தான் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு என்ன உடனே கிண்டல் பண்ணுவான் அப்படின்னு அந்த ஒரு டுபா கூறு அதனால்தான் அவருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல அப்படின்னு அசிங்கப்படுத்திட்டு இருப்பான் மனுஷன் பாத்தீங்கன்னா மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டாரு எந்திரிச்ச உடனே நான் அந்த ஸ்வாட எடுத்துட்டு போய் கம்ப்ளீட்டா அதை ரெனோவேட் பண்ண போறேன் அதுவும் நிச்சரின் ஸ்வாட் பாலிஷிங் ஆர்ட்டை யூஸ் பண்ணி அகனசுக்கா ஃபேமிலியில அந்த ஆர்ட்டை தான் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்வாட ரெடி பண்ணுவாங்க அதை நான் கன்ஃபார்மா பழையபடி மாத்தி கொண்டு வந்து தருவேன் பாரா அட மூக்கு சத்த மூதேவி இதையாண்டா முன்னாடியே சொல்லல அப்பவே சொல்லி இருந்தீனா குடுத்து விட்டுறோம் நேரம் டைம் வேஸ்ட் ஆயிருக்காது இல்ல நான் பாத்துக்கறேன் நான் பாத்துக்கறேனா என்னத்த பார்க்க போறேன் அப்படிட்டு அந்த பொடி பைய தும்பப்பூல தூக்கல தூங்கற அளவுக்கு கேவலப்படுத்துவான் படுத்துவான் ஒண்ணே கழு தோட புடிச்சு தூக்கி எங்க மறுபடியும் சொல்லி இங்கே ஒண்ணே குளி தோண்டி புதைச்சறான் பாரு ஒண்ணே நம்ம பையல அடிச்சு புரண்டு போய் கிக்லிகா மூக்கலிகா மூட்டி ஒரு வழியா அந்த பொடி பையல காபாத்திட்டாங்க அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரச்சிருவாருன்னு வைங்களே எந்திரச்ச உடனே நான் இந்த ஸ்வாட ரெடி பண்றேன் அது வரைக்கும் அதுக்கு ஸ்பேரா இந்த ஸ்வாட வச்சுக்கன்னு சொல்லி இன்னொரு பிளாக் ஸ்வாட் ஒன்னு கொடுப்பாரு நம்ம பையல அவ்ளோ ஹேப்பி கட் பண்ண அடுத்த நாள் நைட் நடந்த விஷயத்த பூரா நெசுகோ கிட்ட நம்மால சொல்லிட்டு இருப்பான் இப்ப என்னன்னா அந்த பாலிஷ் பண்றதுக்கு மூணு நாள் மூணு நைட் ஆகும் சொல்ல போனா இன்னும் ரெண்டு நாளைக்கு அவர் பாலிஷ் பண்ணுவாரு அப்படி பாலிஷ் பண்றது சாதாரண விஷயம் இல்ல அத பாலிஷிங் ஆர்ட்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும் அந்த ஆட்ட பண்ணும் போதே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அவருக்கு ஏதாச்சும் ஆயிரமோன்னு நம்ம பயலுக்கு லைட்டா பீதி ஆனா என்ன ஆனாலும் சரி வந்து பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாராமா இத சொல்லிட்டு நீ என்ன நினைக்கிறேன்னு கென்னியா கிட்ட கேப்பானா அவ செம கடுப்பாயி எனக்கு எப்படா தெரியும் எடுபட்ட பாயில இங்கிருந்து இருந்து ஒழுங்கா ஓடிரு எனமோ உன் ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்க மூலகட்ட முட்டா பயல அப்படின்னு பச்சை பச்சையா திட்டுவான் இனசுக்கே இல்லாத குறைய இந்த பைய தீத்து வைக்கிறான் பாங்க நம்ம பைய ஷாக் ஆகி அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இல்லையான்னு கேப்பான் அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல நீ என்னோட கையை உடச்சிட்ட அத நான் மறக்கவும் மாட்டேன் மன்னிக்கவும் மாட்டேன் நீ மறந்துட்டியான்னு கேப்பான் அட வேற ஒண்ணும் இல்ல செலக்ஷனுக்கு போனப்போ சும்மா இல்லாம அங்க இருக்க பொண்ணோட முடியெல்லாம் புடிச்சு ஓவரா அலப்பற பண்ணிட்டு இருந்தான்ல அந்த டைம் நம்ம பைய அவன் கையை புடிச்சு லைட்டா முறுக்கி இருப்பான் அதுல கைய டேமேஜ் ஆயிருச்சுன்னு வைங்களேன் அந்த கோவம் இன்னும் இவனை விட்டு போகல டேஞ்சர் வந்துட்டு அது உன்னோட ஃபால்ட் தானே அந்த

இனி அடுப்புல உட்கார்ந்த மாதிரி கடுப்புல கத்திட்டு இருக்கானு ஒண்ணும் புரியல ஒருவேளை பசில அப்படி கத்திட்டு இருக்கானு நம்ம வேணா நாளைக்கு காலையில பிரேக் பாஸ்ட் சாப்பிடுறதுக்கு அவனை கூப்பிடலாமா அப்படின்ட்டு நெசுகோட்ட கேட்டவன அவன் பாட்டு கிழிச்சுட்டு இருப்பான் இதுக்கு முன்னாடி அந்த கென்யா கூட ஹாட் ஸ்பிரிங்ல நம்மளால குளிச்சிட்டான் இனி ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டானாலே போதும் ரெண்டு பேத்துக்குள்ளயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருன்னு ஒரு நம்பிக்கை இப்படி பேசிக்கிட்டே அந்த மிட்சூர் இருக்காலே அவளோட ஹேர் ஸ்டைலை நம்ம நெசுகோக்கு பின்னி விடுவான் அவளும் பாத்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணுவான் இன்னைக்கு நைட்டு மூணு ரொம்ப அழகா இருக்கு சரி தூங்க போலான்ட்டு அவங்க தூங்க போவாங்க அப்படியே கட் பண்ண அந்த ஹாட் ஸ்பிரிங் இருக்குல்ல அதுல ஒரு ஸ்வாட் ஸ்மித் நல்லா குடுத்துட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாரா அப்போ வழியில ஒரு வேஸ் ஒன்னு பாப்பாரு ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நான் மேல போகும்போது பாக்கலையே திடீர்னு எப்படி கீழே வந்துச்சு இந்த மாதிரி இடத்துல இத வைக்க கூடாதுன்னு அறிவு வேண்டாம் லூசு பயலுகன்னு அதை எடுக்க போவான் ஒசுக்குன்னு உள்ள இருந்த டீமன் அவனை உள்ள இழுத்து கடக்கு முட்டக்கு கடக்கு முடக்குன்னு உடச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் சரி டோட்டலா சோழிய முடிச்சிடும் பார்த்தா கொஞ்ச நேரத்திலேயே வெளியே துப்பிடுச்சு பாடி பாத்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு கசங்கி சுருங்கி போய் அரகுற உயிர்ல அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்பான் அது வேற எந்த டீமனும் இல்ல அந்த அப்பர் ஃபை வந்து புலம்பி தள்ளுவான் மவுண்டெயின்ல இருக்க அந்த ஸ்மார்ட்ஸ்மித்தோட ரத்தம்லாம் அந்த அளவுக்கு டேஸ்டாவே இல்ல எனக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் இல்ல இந்த மொத்த வில்லேஜை நான் அழிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் டீமன் ஸ்லேயர்ஸ் ஆல எதுவுமே பண்ண முடியாது அப்படி இப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான் என்ன நம்ம பேசின மைண்ட் வாய்ஸ் ஏதாச்சும் கேப்சர் பண்ணிட்டானா கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துட்டானுங்க நீங்களே சொல்லுங்க பல நூறு ஆண்டுகளா இதை பண்ணாம இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கானா டவுட் வரும் இல்ல அப்ப இன்னொரு டீமன் இருக்கே பயந்தாங்கொழி டீமன் அது அந்த ஓட்டு மேல உட்காந்துகிட்டு யோகோவாலதான் இந்த வில்லேஜை கண்டுபிடிக்க முடிஞ்சது அவனுக்கு தான் நம்ம தேங்க்யூ சொல்லணும் நம்ம லார்டு ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வில்லேஜை நம்ம கம்ப்ளீட்டா காலி பண்ணிட்டாலே போதும் எல்லா பஞ்சாயத்தும் ஓவர்னு சொல்லிட்டு இருக்கும் இப்படி வெளியில இதுங்க எல்லாம் அட்டுவலியம் பண்ணிட்டு இருக்குன்னு தெரியாம நம்ம பயிலும் நெசுக்கவும் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க ஆக்சுவலா இவங்க ஏதாச்சும் கோக்குமாக்கு வேலை பண்ணி இந்த வில்லேஜ் அலிக்காட்டியும் இங்க இருக்க ஸ்வாட் ஸ்மித் எல்லாம் காலி பண்ணிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சது வந்திருக்கிறது ஒரு டீமன் இல்ல ரெண்டு அப்பர் மூணு டீமன் எப்படி நம்மளுக்கு சமாளிக்க போறாங்கன்னு தெரியல நம்ம பைய வேற தூங்கிட்டு இருக்கான் இந்த டீமன்ஸ் காலி பண்றாங்களா இல்ல அது கையால நம்மளுக்கு காலி ஆகிறாங்களான்னு அடுத்து எபிசோட்ல பார்க்கலாம் டட்டா ん <noise>